நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு ஒன்றை பார்க்கவே முடியல, எல்லாமே தோல்வியாக நடக்குது, எதை தொட்டாலும் தோல்வி. என்னோடய என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஜெயிக்க முடியல, சின்ன சின்ன விஷயம் பெருசு எதாக இருந்தாலும் சரி தோல்வி மட்டும்தான் எனக்கு கிடைக்குது. ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, யாரும் மதிக்க மாட்டாங்க, எல்லாம் இருந்து நமக்கு எதுவும் இல்லாத மாதிரியே தோணுது, கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் என்னை பாடாப்படுத்துது. வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைத்தாலே தோல்வி, என் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது ஒன்றை பார்க்கவே முடியல. தோல்வி தோல்வி தோல்வி, வெறுப்பாக இருக்குது, என்னடா அந்த வாழ்க்கை. இப்படி யோசிக்கிறீங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நோ ஃபேப். ஆமாங்க, பிரம்மச்சரியை நம்ம கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும், தோல்வியிலிருந்து மீள முடியும். மன அழுத்தம் மன கஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறத ஒன்று காண முடியும். நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களோட எண்ணத்தை கரெக்டாக வைங்க. எண்ணம் கரெக்டாக இருந்தாலே போதும், நம்ம போகிற பாதையும் சரியாயிடும். அதனால் நம்மளுடைய இலக்குகளை சீக்கிரம் அடைஞ்சிடலாம். நம்மளுடைய வாழ்நாளில் கொஞ்ச காலமாவது பிரம்மச்சரியை கடைப்பிடிச்சாகணும். பிரம்மச்சரியத்தை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும், நமக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நமக்கு வரும், நமக்கு எது தேவையில்லையோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நல்ல பழக்க வழக்கம் நல்ல எண்ணங்கள் இது ரெண்டு நமக்கு இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை செமையாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நோ ஃபேப்னா என்னென்னு தெரியாதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், நோ ஃபேப் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் நோ ஃபேப் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய 8 பழக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1, நீங்கள் நோ ஃபேப் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் எண்ணத்தை கொஞ்சம் கூட மாற்றாதீங்க. ஒரு கட்டுக்கோப்பாக நான் இந்த சேலஞ்சை 3 மாதத்துக்கு நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்பாக மன உறுதியோடு இருங்க. இதில் நீங்கள் கவனமாக இருங்க, இதை விட்டு நீங்கள் மீறிடாதீங்க. அப்படி இந்த மனக்கட்டுப்பாட்டிலேருந்து நீங்கள் வந்தாலே நீங்கள் தோத்துருவீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மன உறுதியோடு இருங்க. 2, மொபைல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட 90 நாள்80 நாள்லாம் ஃபாலோ பண்ணி வந்தவங்க சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சின்ன சின்ன பிக்சரை பார்த்து மறுபடி மாஸ்டர் பேசன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், மொபைல் யூசேஜை குறைச்சிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன அழுத்தம் வரும், நைட்டு தூக்கம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அது நமக்கு தேவையில்லை, அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி நான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க உங்களோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் எதுவும் டைத்தை வேஸ்ட் பண்ணி அதை பார்த்துட்ருக்காதீங்க, அது நமக்கு தேவையில்லை. 3வது பழக்கம், எப்பவுமே சரி நீங்கள் நோ ஃபேப் சேலஞ்ச் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. எதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்காதீங்க. நீங்கள் அப்படி அதிகமாக சிந்திக்கும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பான் ஃபிலிம் மாஸ்டர் பேசன் இந்த மாதிரி எண்ணங்கள் சின்ன சின்ன எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும், இதனால் நீங்கள் மறுபடி ரீலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதிகமாக சிந்திக்காதீங்க, சிந்தனையை குறைச்சிக்கோங்க. பொதுவாக சிந்தனை குறைச்சாலே போதும், தேவையில்லாத மன கஷ்டம் வராது, வாழ்க்கை நல்லாயிருக்கு. 4வது பழக்கம், உணவு முறை கரெக்டாக இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் மட்டன் அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. நீங்கள் அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்து டிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்காதீங்க. நோ ஃபேப் சேலஞ்சுக்காக மட்டும் இல்லை, அந்த மாதிரி உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே போதும், நம்ம உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரியான உணவு எடுத்துக்கோங்க. 5வது பழக்கம், முடிஞ்ச அளவுக்கு டைம் இருந்தால் காலையிலும் சாயங்காலம் 2 நேரம் குளிச்சுருங்க. நீங்கள் குளித்தாலே போதும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும், உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுருங்க, காலையிலும் சாயங்காலம் குளிச்சுட்டு முடிஞ்சால் ஒரு 15-20 நிமிஷம் கூட நீங்கள் தியானம் பண்ணலாம், அது ரொம்ப நல்லது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 6வது பழக்கம், நைட்டு தூங்கும்போது தனி ரூம் இருந்தால் படுக்காதீங்க, அம்மா அப்பா எல்லோரும் படுத்துருந்தாங்கன்னா அவங்க கூட படுத்துங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் தனியாக படுத்தாலே மொபைல் யூஸ் பண்ண சொல்லும், நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலே மைண்ட் அங்கே போகும், உங்கள் மைண்டு மாறதுக்கு 1 செகண்ட் போதும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நோ ஃபேப்க்குள்ளே வந்துட்டாலே போதும், நம்ம மொபைல் யூஸ் பண்ண குறைச்சிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் தனிமையாக படுக்காதீங்க, தனியாக இருக்காதீங்க.
கூட ஆள் இருந்தால் அவங்க கூட இருங்க, அது ரொம்ப நல்லது. ஏழாவது பழக்கம், நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை தள்ளி வச்சுருங்க, மொபைல் ஃபோனை கிட்டேயே வைக்காதீங்க. நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் ஃபோன் பார்த்தாலே போது, உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. அப்போ என்ன அப்படின்னா பிறண்டு பிறண்டு படுப்பீங்க. அப்போ நீங்கள் பிறண்டு பிறண்டு படுக்கிறப்ப மைண்டு வந்து அந்த மாதிரி எண்ணத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல் ஃபோனை வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லது, அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எட்டாவது பழக்கம், நீங்கள் நைட்டு தூங்குறப்ப கம்பளி பாய் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பெட்ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, போர்வை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கம்பளி வந்து பார்த்திங்கன்னா, கம்பளினா இந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த லைட்டு அப்படியே இந்த மொசமுசன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பளிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி ஹீட் ஆயிடும். ஸோ பாடி ஹீட் ஆனாலே உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பளி அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நர்ஃபை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவாங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவாங்க. நம்ம சேனலில் நோஃபோ சேலஞ்சு பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.